ஹலோ நண்பர்களே, நான் தான் உங்கள் சரத். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எங்கிட்ட என்னென்ன ஸ்டாக்ஸ் அவைலபிள் இருக்குது அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து நம்மக்கிட்ட கம்ஃபா ப்ரைஸ் அவைலபிள் இருக்குது, அது பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான ப்ரைஸ் தான். இப்போ நீங்கள் எடுத்து கண்டிப்பாக க்ரூம் பண்ணிங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு ரிசல்ட் வரும். நான் வந்து நம்ம வீடியோவில் பாருங்கள், அந்த வீடியோவில் வந்து நம்ம தனியாக எடுத்து செப்பரேட் பண்ணி போட்டிருக்க ப்ரைஸ் நான் காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு. உங்களுக்கு வந்து ரிசல்ட் நல்லாயிருக்கும், பக்காவான ரிசல்ட் வரும். எல்லாம் செலக்டிவ் பீஸ் தான் நம்ம ஆஃபர் ப்ரைஸில் தரோம். பொங்கல் வரைக்கும் இந்த ஆஃபர் கண்டிப்பாக தொடரும். உங்களுக்கு இந்த நம்மகிட்ட ஒரு மினிமம் 200-300 மீன் கிட்ட இருக்குது, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ப்ரைஸ் பண்ணித்தரலாம். பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணித்தரலாம். நீங்கள் 10 பீஸ் எடுத்தாலும் சரி, ஒரு பீஸ் எடுத்தாலும் சரி, நம்ம 500 பண்ணித்தரலாம். உங்களுக்கு பக்காவான ரிசல்ட் வரும் எல்லாமே. உங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்கும், பேர்ல்ஸு, டியூல் டோன் எல்லாமே மிக்சிங்கில் இருக்கும். ரெட் பேஸ் மேக்ஸிமம் ரெட் பேஸ் தான் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, என் சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நம்மக்கிட்ட பெரிய சைஸ் கம்பாஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம பார்த்துட்ருக்கோம். என்னென்ன டைப்ஸு நம்மக்கிட்ட, நம்ம டிஸ்பிளேயில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அதுக்கு பார்த்துட்டு, அதுக்கடுத்து நம்மக்கிட்ட இருக்க என்னென்ன வெரைட்டி நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நம்மகிட்ட ஏற்கனவே வந்து ஓல்டு ஸ்டாக்கும் கொஞ்சம் அவைலபிளாக இருக்குது. கேஎம்எல் விஐபி கேஎம்எல் இருக்குது. அப்புறம் வந்து எஃப்1 கம்பா இருக்குது. அப்புறம் விஜேல ஒரு பீஸ் இருக்குது. அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பார்த்திங்கன்னா, நம்ம மிஸ்டர் பிங்கை பார்க்குறோம். மிஸ்டர் பிங்க் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இவன் கூட பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ப்ளூவியும் ப்ளஸ் மிஸ்டர் பிங்க்கு தான் நம்ம டிஸ்பிளே டேங்காக வச்சுருந்தோம். இப்போ நம்ம ப்ளூவி பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து இறந்துருச்சு. ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த கிளைமேட் சேஞ்சஸ்னால தான் இறந்துருச்சு. ஏன்னா வந்து இந்த கிளைமேட் சேஞ்சஸ் அப்போது ஏன் ஃபிஷ் இறக்குதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. சடனாக ஃபிஷ் இறந்துடும். ஏன்னா ஓவர் கூலிங்னஸ்ஸு, அப்புறம் வந்து அந்த ஃபுட்டு எடுக்காமல் இருக்குது. அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம என்னென்ன பண்ணணும்னு சொல்லி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். இப்போ இந்த மிஸ்டர் பிங்கை நீங்கள் ஒரு டிஸ்பிளே டேங்காக வைக்க போகிறீங்க, ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்குது அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வைக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி பெரிய ஃபிஷ்ஷாக வச்சிங்கன்னா உங்கள் வர கஸ்டமருக்கும் உங்கள் பார்க்குறதுக்கும் ரொம்ப பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும். இப்போ ஃபிஷ்ஷு வளர்க்குறதுனால மட்டும் என்ன நடந்துருப்பது, இது வந்து வாஸ்து மீனா அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு ஃபிஷ்ஷை பார்க்கும்போதே எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா மன நிறைவாக இருக்கும். ஒரு பழைய கஷ்டம் இஷ்டம் எல்லாமே வந்து மறந்துடும். ஃபிஷ்ஷை பார்க்கும்போது அவங்களோட மூமெண்ட்டு, அவங்களோட ஆக்டிவ்னஸ் அதெல்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக, கண் குளிர்ச்சியாக இருக்கும், மைண்ட் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். அதனாலேயே பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்ட்ரெஸ்லாம் ரிமூவ் ஆயிரும். அப்புறம் வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஜம்போ எஸ்ஆர்டி தான். இவன் பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்பிளே டேங்க்லாம் வச்சுருக்கோம். பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்காங்கன்னு. இவன் பாருங்கள், நம்ம இவனே நம்ம சேல்ஸ் யாராவது கேட்குறாங்க, நல்லா பார்த்துக்கிறவங்க கேட்குறாங்களோ கண்டிப்பாக நம்ம சேல்ஸ் பண்ணலாம். இவன் பார்த்திங்கன்னா நல்லா ரொம்ப செம ஆக்டிவாக இருக்கான். ஆனால் வந்து நம்ம இவங்க எல்லா ஃபிஷ்ஷுக்குமே பார்த்திங்கன்னா நம்ம ஹீட்டு யூஸ் பண்ணுறது கிடையாது. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டேங்கில் மட்டும் தான் ஹீட்டு யூஸ் பண்ணிணோம். ஆனால் வந்து இப்போ வந்து நம்ம எதுக்குமே ஹீட்டு யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம ஹீட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு சிலரால் ஹீட்டு யூஸ் பண்ண முடியும், ஒரு சிலரால் ஹீட்டு யூஸ் பண்ண முடியாது. அவங்களுக்குலாம் ஃபிஷ்ஷு அடாப்ட் ஆகணுங்கிறக்காக தான் இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நீங்கள் சப்போஸ் ஹீட்டு யூஸ் பண்ணலாம், என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷ்ஷோட வந்து ஹம்ப்பு இம்ப்லாம் கொஞ்சம் டவுன் ஆகிட்டு கொஞ்சம் ஃபேடாக இருக்கும். நீங்கள் நார்மல் கிளைமேட் வந்தப்போ திரும்பி உங்களுக்கு அதே பழைய ரேஞ்சுக்கு வந்துடும். அதே ஃபீடிங் பண்ணும்போது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ப்ளஸ் வந்து நம்ம இந்த மாதிரி டைமில் வந்து கொஞ்சம் ஃபுட்டு மட்டும் கொஞ்சம் கம்மியாக பண்ணணும். அப்புறம் வந்து இந்த தாய் சில்க்கும் நம்ம டிஸ்பிளே டேங்க்குக்கு இது மட்டும் சேல்ஸ் கிடையாது. ஏன்னா இது இதே மாதிரி ப்ரைஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக வரும். இதே சேம் பேரண்ட்டோட ப்ரைஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக வரும். இப்போ நீங்கள் லாஸ்ட் நம்ம வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மகிட்ட தாய் சில்க் ப்ரைஸ் அவைலபிளாக இருந்துச்சு, அதெல்லாம் வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம தாய் சில்க் ப்ரைஸ் வரும்போது நான் கண்டிப்பாக நான் வந்து சேல்ஸ் போடுவேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து என் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் நம்பர் நான் சேவ் பண்ணி வச்சுக்க. நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி வந்து ஸ்டேட்டஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைப்போம், அப்போ வந்து நம்ம சேல்ஸ் எடுத்துருவோம். அதுக்கடுத்து நம்ம வந்து யூடியூப் சேனலில் போடுவோம் மோஸ்ட்லி. வந்து ஏன்னா வந்து என்னுடைய நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் வந்து இந்த டைமிங் கிடைக்காது. நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு தான் கொஞ்சம் டைமிங் இருக்கும். ஏன்னா அது இல்லாமல் இந்த கிளைமேட் சேஞ்சஸ்னால எனக்கும் கொஞ்சம் உடம்பு நிலை சரியில்லாதனால, உடம்பு சரியில்லாதனால இப்போ இந்த வாரம் கொஞ்சம் 2-3 நாளாக வந்து என்னால் பண்ண முடில. அப்புறம் வந்து நம்மக்கிட்ட வந்து இம்போர்ட்டட் மான்ஸ்டர் காக் F2 வந்துட்டுருக்கு. பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. ரெட் பேஸில் இதில் வந்து ரொம்ப சீப்பான ப்ரைஸில் நம்மகிட்ட கிடைக்குது. மார்க்கெட் ப்ரைஸோடு ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலும் தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்காங்கன்னு. இவங்க பேர்ல்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாடி ஷேப்பு, அவங்களோட கலரேஷன் எல்லாமே பார்த்திங்கனாலும் சூப்பராக இருக்கும். ஃபிஷ்ஷு ரொம்ப ஃபிஷ்ஷு ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. வேணுங்கிறது என் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதே தான் சொல்கிறேன். நீங்கள் இதெல்லாம் வந்து நம்ம ஆல் ஓவர் இந்தியா நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஃபிஷ்ஷு பார்த்திங்கனாலே நம்மக்கிட்ட ஒரு 4-5 ஃபிஷ் இருக்குது இதே மான்ஸ்டர் காக்கில். உங்களுக்கு வந்து F2 கம்பா தான் பார்த்திங்கனாலே ஃபுல் பேர்ல்ஸில் எல்லாம் இம்போர்ட்டடு. ஏன்னா இம்போர்ட்டட்னால் மட்டும்தான் கொஞ்சம் வந்து உங்களுக்கு பாடி ஷேப் எல்லாமே நல்லா சூப்பராக வரும்.
நீங்கள் லோக்கல் பிரீடை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலரேஷன் ப்ளஸ் பேர்ல்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் இம்போர்ட்டட் பொறுத்த வரைக்கும் உங்கள் கலரேஷனும் உங்களுக்கு பேர்ல்ஸ் எல்லாம் ஆக்கி எல்லா பாடி ஷேப் எல்லாமே வந்து பக்காவாக இருக்கும். நம்ம கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான் ஃபிஷ்ஷு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இவனும் பார்த்தீங்கன்னா இவனும் எஃப்டு கம்ஃபா தான். இவன் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கான், ஃபுல் ரெட்டில் வந்து உங்களுக்கு வந்து செமையாக இது எல்லாமே இம்போர்ட்டட் தான். இதெல்லாம் நம்மக்கிட்ட மேக்ஸிமம் எல்லாமே இம்போர்ட்டட் தான் இருக்கும். பெரிய சைஸ்லேயும் சரி ப்ரைஸ்லேயும் சரி, ஒரு சில இதுதான் அந்த நார்மல் வெரைட்டிஸ் மட்டும்தான் நம்மக்கிட்ட வந்து லோக்கல் பிரீடாக இருக்கும். அதுவும் பேரண்ட் வந்து நல்ல பேரண்ட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா, நம்ம ஏற்கனவே டாய் சில்க் பார்த்துருக்கீங்க, கேஎம்எல், எஸ்ஆர்டி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லோக்கல் ப்ரீட் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் பக்காவாக வரும். நீங்கள் அந்த மாதிரி எடுத்து நீங்கள் க்ரூம் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். இந்த கம்ஃபாஸில் வந்து இந்த நீங்கள் நம்ம கொடுக்குற ப்ரைஸுக்கு உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது, ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி தருவோம். இப்போ வந்து என் நம்பர் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் எல்லா ஊருக்கும் ஆல் ஓவர் இந்தியாவுக்கு நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். லாஸ்ட் வீக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், இந்த வாரம் கொஞ்சம் எடுக்கலை ஏன்னா அந்த கிளைமேட் சேஞ்சஸ்னால். இது நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா F1 கம்ஃபா, இது வேணுங்களும் பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணித்தரலாம். இதெல்லாம் ஓல்டு ஸ்டாக்கு, உங்களுக்கு நல்லா ரீசனபிள் ப்ரைஸில் பண்ணித்தரேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க எல்லாமே பொங்கல் ஆஃபராக நம்ம பண்ணித்தரலாம் பெஸ்ட் ப்ரைஸில். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இவன் வந்து பார்த்திங்கன்னா விஐபி கம்ஃபா தான். ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் ஹம்ப்பு அதோடய பேர்ல்ஸ் எல்லாமே பாருங்கள் பக்காவாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உங்கள் பேரண்ட் வந்து லோக்கல், நம்ம இங்கே இவன் வந்து லோக்கலில் பிறந்தவன் தான், ஆனால் வந்து நம்ம இங்கே பேரண்ட் வந்து ஃபாரின் இம்போர்ட்டர் தான், அவங்கள்ந்து நம்ம எடுத்தது தான். அப்புறம் வந்து இது வந்து வீஜா மாதிரி இருக்குது. நீங்கள் கம்ப் வேணால் கலரேஷன் பேர்ல்ஸ் வேணுமோ அந்த பீஸை எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து இது எஸ்ஆர்டி, இது வந்து டிஃபெக்டிவ் பீஸாக வந்துருச்சு பார்த்தீங்கனாலும் தெரியும். நம்ம சேல்ஸ் பண்ணுறோம், லோ ப்ரைஸ்க்கு வேணும், ஹம்ப்பு நல்லா வர மாதிரி வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் இல்லைங்க எனக்கு நல்ல பீஸாக வேணாலும் என் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இவன் வந்து நம்ம விஐபி கேஎம்எல் தான். பார்த்தீங்கனாலும் தெரியும் இவன் டியூயல் டோனில் இருக்கான் விஐபி கேஎம்எல்ல. செம ஆக்டிவாக இருப்பான், பேர்ல்ஸு, அவனோட பாடி ஷேப்பு, அவனோட மார்க்கிங் எல்லாமே பாருங்கள் செம க்யூட்டாக இருக்கும். அப்புறம் வந்து ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம் கம்ஃபா ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோவில் காட்டுறோம் அப்படின்னு சொல்லி செப்பரேட் பண்ணி வச்சுருக்கதா. இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்களே தான் வந்து நம்ம கம்ஃபா ப்ரைஸு வேணுங்கிறவங்க என் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மினிமம் வந்து 500 தான் ஒரு பீஸு, பக்காவான குவாலிட்டியில் இருக்கும். பார்த்தீங்கன்னாலும் தெரியும் செப்பரேட் பண்ணி எடுத்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் பக்காவாக வரும். இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரிசல்ட் பீஸ் வர மாதிரி தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம், அது மாதிரி தான் நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஆஃபர் பொங்கல் வரைக்கும் மட்டும்தான், மறக்காம கண். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஃபைனலாக வந்து ரியா கூட இருக்கோம். பார்த்தீங்கனாலும் தெரியும் ரியா எப்படி இருக்கான்னு. பார்த்தீங்கன்னா செம ஆக்டிவான குட்டி குட்டிமா. இப்போ நம்ம பேர்ட்ஸு எல்லாமே வளர்த்துட்ருக்கோம். என்னடா ஏதோ சொல்லு, இந்த சொல்லு, ஹலோ சொல்லு, பாய் சொல்ல மாட்டியா? இவன் வந்து அப்பப்போ பேசும், அப்பப்போ பேச மாட்டாங்க. அப்புறம் வந்து நம்மக்கிட்ட எல்லா ப்ரைஸும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. கம்ஃபா ப்ரைஸு, கேஎம்எல் எல்லாமே அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு வந்து குவாலிட்டியான ஃபிஷ் மட்டும்தான் நம்ம சேல்ஸ் பண்ணுவோம், மீதி எதுவுமே சேல்ஸ் பண்ணுறது கிடையாது. நம்மக்கிட்ட என்கொயரி வருது, அதிகமாக இருக்குது ப்ரைஸ் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வந்து நம்மகிட்ட குவாலிட்டி இருக்குங்க, நம்ம வாங்குகிற ப்ரைஸுக்கு அந்த குவாலிட்டிக்கு பக்காவாக இருக்கும். நீங்கள் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் இருக்குங்க, ஓப்பனாக சொல்லணும் இதுதான். ஓகே, நம்ம என் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.